வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவு இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொண்டாடிட்டு இருக்க ஒரு திருவிழாவை பற்றினது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சவேரியார் சர்ச்சுன்னு சொல்கிறத விட நிறைய பேர் வந்து சவேரியார் கோவில் தான் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி எல்லா மதத்தினரும் எல்லா சமூகத்தினரும் சேர்ந்து கொண்டாடுற திருவிழா வந்து நம்ம சவேரியார் கோயில் திருவிழா. கேட்ட வரம் தரக்கூடிய கோட்டாறு புனித சவேரியார் பேராலயம் பல ஆயிரக்கணக்கான மக்களோட இதயங்களை நிறைய அற்புதங்களால ஈர்த்துட்டு இருக்குது. இந்த பேராலயம் சாதி மத மொழி வேறுபாடு இல்லாம எல்லாருமே ஒன்னா வந்து தேடி வந்ததை மகிழ்ச்சியோடு பெற்று செல்லக்கூடிய ஒரு அற்புத விளையும் புண்ணிய பூமியா காட்சி அளிக்குது. பேராலயத்தோட வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. புனித சவேரியார் வருகைக்கு முன்னாடியே கோட்டார்ல கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து வந்தாங்க. இவங்க கிபி முதல் நூற்றாண்டின் கன்னியாகுமரி மாவட்டத்துல மறைபணி செய்த புனித தோமையாரால கிறிஸ்தவர்கள் ஆனவங்க. புனித சவேரியார் கோட்டார மையமா வச்சு கிட்டத்தட்ட 45 இடங்கள்ல கிபி 1542 இருந்து கிபி 1552 வரை கிறிஸ்தவ சமூகங்களை கட்டி எழுப்பியிருக்கிறாரு. கிபி 1552 டிசம்பர் 3 தேதி மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. கிபி 1602 திருவிதாங்கூர் மகாராஜா இத்தாலி நாட்டோட அருள் பணியாளர் அதாவது ஃபாதர் அந்திரேயாஸ் புச்சாரியோ கிட்ட கோட்டார்ல ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு தேவையான இடத்தை தானமா வழங்கி இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்ப இதுக்கு முன்னாடி புனித சவேரியார் காலத்துல கோயில் ஒன்னும் இல்லையான்னு. இருந்திருக்கு, புனித ஆரோபண மாத ஆலயம், அதை தான் புனித சவேரியார் கட்டி திருப்பலி நிறைவேற்றிருக்கிறாரு. அப்புறமா கிபி 1603 ஃபாதர் அந்திரேயாஸ் புனித சவேரியார் வழிபாடு செய்து ஜபித்த அதே இடத்துல களிமண்ணாலையும் மரத்தாலும் ஆன ட்ரினிட்டி சர்ச் அதாவது மூவர் இறைவன் ஆலயத்தை கட்டியிருக்கிறாரு. வந்து புனித சவேரியார் மீது வச்ச பற்றினாலும் பக்தியினாலும் இந்த ஆலயத்தை புனித சவேரியார் ஆலயம்னு கூப்பிட ஆரம்பிச்சார். இந்த பேராலயத்துல மறைசாட்சி தேவ சகாயத்தின் கல்லறை இருக்குது. இது இந்த பேராலயத்துக்கு ஒரு தனி சிறப்பு. வருஷமும் நவம்பர் 24 இருந்து டிசம்பர் 3 வரைக்கும் திருவிழா கொண்டாடப்பட்டு வருது. 10 நாட்கள் கொண்டாடப்படுற இந்த திருவிழால 8th நாள் இரவு 10:30 மணிக்கு தேர்பவனி இருக்கும். அதே மாதிரி 9th நாளும் ஈவினிங் அடரேஷனுக்கு அப்புறமா தேர்பவனி இருக்கும். 10th நாள் திருவிழா நிறைவு பெறும். இந்த நாள்லயும் புனித சவேரியார் மற்றும் மாதா தேர்பவனி இருக்கும். புனிதர் சவேரியாரோட புனித உடல் வந்து இப்பவும் நம்ம கோவால உள்ள சர்ச்சில் வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு.
இங்கே வந்து வேண்டுதல் நிறைவேறினவங்க காணிக்கையாக செலுத்துறது உப்பும் நல்ல மிளகு மெழுகுவர்த்தி. வருகிற டிசம்பர் 3ஆம் தேதி வந்து திருவிழாவை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறதுக்காக உள்ளூர் விடுமுறையாக மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சிருக்காங்க. சவேரியார் கோயில் திருவிழாவில் ஷாப்பிங் சொன்னோடனே நமக்கு ரொம்ப ஞாபகம் வர்றது வந்து கரும்பு, பம்ப்ளி மாஸ், அப்புறம் சூடான தேன்குழல், அப்புறம் சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு நிறைய விளையாட்டு ஜாமானம் இருக்கும். பட் இந்த தடவை கொரோனானால நிறைய கடைங்க இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு இந்த கொரோனா காலகட்டத்தில் கோயிலுக்கு வர முடியாத வயசானவங்களுக்கும் நேரில் பார்க்க முடியாத வெளியூரில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் நேரில் பார்த்த மன நிறைவை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறோம். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.